மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் அது அகற்றப்பட வேண்டும் என சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சரின் தொகுதியில் திடீரென புதிதாக முளைத்திருக்கும் சுங்கச்சாவடியால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலையில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடி குறித்த விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலையில் முறையான அறிவிப்பின்றி திறக்கப்பட்ட புதிய டோல்கேட்டால் திருவண்ணாமலை நகர மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். இந்த டோல்கேட்டில் முழுமையான ஸ்டிக்கர்கள் கூட ஒட்டப்படாத நிலையில் சுங்கவரி வசூல் வேட்டை படு ஜோராக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் அது அகற்றப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியதை சுட்டிக்காட்டிய மக்கள் அவருடைய சொந்த தொகுதியிலேயே எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென சுங்கவரி வசூலிப்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லிக்கு நேரடியாக சென்று நகல் எடுத்துக்கொண்டு இந்த 5 சுங்கச்சாவடியில் கட்டாயம் ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க போட்ட விதியிலே அப்படித்தான் சொல்லுகிறது. விழுப்புரத்தில் இருந்து வேலூர் வரை 3 இடங்களில் சுங்கச்சாவடி வசூல் கட்டணம் குறித்து பத்திரிகைகளில் கடந்த ஜூன் மாதம் 7 மற்றும் 8 தேதிகளில் அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ஆனால் இந்த சுங்கச்சாவடிகள் எப்போது திறக்கப்படும், சலுகை கட்டணங்களை பதிவு செய்து பெறுவதற்கு முன்கூட்டியே அலுவலகங்கள் திறக்கப்படுமா என்பது குறித்து எந்த தகவலும் அதில் குறிப்பிடப்படவில்லை. இப்படி திறக்கப்பட்ட டோல்கேட்டில் முறையாக ஸ்டிக்கர்கள் கூட ஒட்டப்படாத நிலையில் வாகனங்களுக்கான கட்டண பட்டியல் கூட முறையாக ஒட்டப்படாமல் சுங்கவரி வசூல் செய்யப்படுகிறது. மேலும் திருவண்ணாமலை மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட 4 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கான சலுகை கட்டணங்களை கட்டுவதற்கு சரியான கால அவகாசம் கொடுக்கப்படாமல் அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு ஒருமுறை டோல்கேட்டை கடந்து செல்ல 35 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. மீண்டும் அதே டோல்கேட் வழியாக நகருக்குள் வருவதற்கு 35 ரூபாய் என, ஒருமுறை டோல்கேட்டை கடந்து சென்றுவிட்டு மீண்டும் நகரப்பகுதிக்குள் வருவதற்கு 70 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அவர் வேலூர் சைடு போயிட்டு மேலும் டோல்கேட்டில் ஃபாஸ்ட்ராக் கார்டு மூலமாக பணம் கட்டும் நபர்களுக்கு உடனடியாக கட்டணம் செலுத்தியதற்கான குறுஞ்செய்தி வராமல் காலதாமதமாக வருவதால் டோல்கேட்டை கடக்கும் வாகன ஓட்டிகள் குழப்பமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் 70 ரூபாய்க்கு பதிலாக 85 ரூபாய் கட்டணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கட்டண சலுகை பெறுவதற்கான கால அவகாசம் எதுவும் தராமல் இப்படி பணம் வசூலிப்பது பகல் கொள்ளை என குற்றம் சாட்டும் வாகன ஓட்டிகள் சரியான அறிவிப்பின்றி வைக்கப்பட்ட டோல்கேட்டை அகற்றுமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.